வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்று ஆங்கில மாதம் ஏப்ரல் 2, 2020. இன்னைக்கு ராமநவமி. இன்னைக்கு நம்ம ராமாயணத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ராமாயணத்தை முழு விளக்கமாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை முதல்ல பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வாங்க. ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும், இது எல்லாத்தையுமே ரொம்பவும் தெளிவாக விளக்கியது தான் ராமாயணம். ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக ஜனனம் செய்கிறாரு, அதுதான் ராமாவதாரம். ராமாயணம் அப்படின்னாலே நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் இது ராமரை பற்றி அப்படின்ட்டு, அது தவறான ஒரு விஷயமாகும். ராமாயணம் அப்படின்றத பெயருக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ராமாயணம் அப்படின்றது எனம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பயணம் அப்படின்னு குறிக்குது. ராமா எனம், ராமனுடைய பயணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அதுதான் தப்பு. இது ராமாயணம் கிடையாது, ரமாயணம். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ராமாயணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் இதோட உண்மையான பெயர் ரமாயணம். ரமா அப்படின்றது யார் அப்படின்னா அதுதான் சீதாதேவி. சீதாதேவியை குறிக்குது ரமா அப்படின்ற வார்த்தை. இந்த ரமாயணம் சீதாதேவியோட முழுக்க முழுக்க இந்த பாதையை விளக்குது இந்த ராமாயணம் அப்படின்றது, அதாவது ரமாயணம். அன்னைக்கு ராமர் வாலியையும் ராவணனை ஏன் அழிச்சார் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே பெண்ணாசையால் இறந்து போனாங்க. வாலி அவருடைய சகோதரரான சுக்ரீவன் மனைவி மேலே தவறான எண்ணம் இருந்ததுனால ராமர் அவரை வதைச்சார். அதே மாதிரி ராமரோட மனைவியான சீதாதேவியை தவறான எண்ணத்தோட சீதாதேவியை கவர்ந்து போனதுனால ராமர் ராவணனை கொன்னார். ராமர் சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ராமர் மேலே அளப்பிரிய அன்பு கொண்டிருந்தவங்க தான் வேதவதி அப்படின்ற பெண். அந்த பெண் ராமர்கிட்ட திருமணம் செய்யும்படி வேண்டுறாங்க. அதுக்கு ராமர் ஒத்துக்கலை. நான் என் சீதாவை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ராமர் அந்த பெண்ணுக்கு ஒரு வரம் ஒன்று தராங்க. என்ன அப்படின்னா, நான் வேறு ஒரு பிறவியில் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராமர் ஒரு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை கலியுகத்தில் ராமர் காப்பாற்றினார். திருமலையில் பத்மாவதி தாயாரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. பத்மாவதி தாயார் தான் வேதவதியோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா குலமும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் சமம் தான் அப்படின்ட்டு ராமபிரான் அன்னிக்கை உணர்த்தினார். அதுதான் குகனுடைய நட்பு. குகன் அவர் சாப்பிட்றதுக்காக மீனும் தேனையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை ராமபிரானும் வாங்கிக்கிறாரு. இதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, குகன் ஒரு வேடன், அவர் வந்து காட்டில் வேட்டையாடுற ஒருத்தர். அவர் கூட நட்பை வச்சுக்கிட்டாரு ராமர். யாரையுமே வேதம் பார்க்கக்கூடாது, நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நமக்கும் சமமானவர்கள் தான் அப்படின்ட்டு நம்ம எப்பவுமே நினைக்கணும் அப்படின்ட்டு ராமர் இதில் உணர்த்துறாரு. அதே மாதிரி மீனுக்கும் அந்த தேனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த தேன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு மேலே ரொம்பவும் உயரமாக கிடைக்கக்கூடிய ஒரு தேன். அந்த மலையில் மேலே இருக்கிற அந்த தேன் எவ்வளோ உயரமானதோ அந்த மாதிரி என் அன்பும் உயர்ந்தது. அந்த மீன் ஆழ்கடலில் கிடச்சிது, அதனால் அந்த கடலை விட ஆழமானது என் பக்தி அப்படின்றத அன்னைக்கு குகன் நிரூபித்தார். இந்த மாதிரி நம்ம ராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம அதை பற்றியும் தொடர்ந்து வரும் வாரங்களையும் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட இணைஞ்சிருங்க. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ அப்ளை வீடியோ பார்க்க நண்பர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.